Welcome back to Vanakkam Tamila. வழங்குவோர் Pumex Vest and Briefs. உடன் வழங்குவோர் Levista Instant Coffee மற்றும் V-Care Shampoo Hair Color. பெண்கள் அவங்களுடைய உடலை அழகாவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க வீட்டில் இருந்தபடியே என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் குரு டாக்டர் ஜெயா மகேஷ் சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங், காலை வணக்கம் and a very happy day. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, எல்லா பெண்ணுக்குமே ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பிம்பிள் இல்லாமல் கிளியராக க்ளாஸியாக, இந்த ஜாப்பனீஸ் கொரியன் ஸ்கின் இருக்குது இல்லையா, அது அவங்களுக்கு ஜீனில் வருது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணோம்னா இருக்கிற ஸ்கின்னையாவது நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நான் பேசுறது கேட்கறத விட நம்ம ஷோவில் இன்வைட் பண்ணியிருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நித்யா காலமேகம், அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கின் கேர் ஸ்கின் ரொட்டீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல க்ளாஸி ஸ்கின் கிடைக்கும். உங்களை டாக்டர் பேசி முடித்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்காக மீட் பண்ணுறேன். வணக்கம், டாக்டர் நித்யா காலமேகம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கின்னா என்ன? நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணுறதே உங்கள் ஸ்கின் தான். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் அது உங்கள் ஹோல் பாடியை இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் பாடி ஃப்ரம் அவுட் சைட், ஃப்ரம் சே பொல்யூஷன், ஃப்ரம் யுவர் சன் எக்ஸ்போஷர். ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரொடெக்ஷன், த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் யுவர் ஸ்கின். ஸோ ஸ்கின்னை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்களும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோடைய ஆக்டிவிட்டியை இட் கேன் கேரி ஆன் ஃபார் இயர்ஸ் டுகெதர் டில் யூ ஏஜ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் பார்க்கும்போது யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுடைய ஸ்கின் டைப்பை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் பண்ணிக்கணும், என்ன டைப், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் டைப்ஸ்னா யூ ஹாவ் டிஃப்ரெண்ட், லைக் ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் அண்ட் அ காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னா என்ன? உங்களுடைய சருமம் ரொம்ப வறண்டு போயிருக்கும், மெயின்லி பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் த வெதர். ஸோ அந்த ட்ரை ஸ்கின் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஸ்கின் டைப்பை, பட் அதை நீங்கள் பாதுகாக்கலாம். ஆயிலி ஸ்கின் யூஸ்வலாக டீனேஜில் இருக்கும், அண்ட் டீனேஜ் அண்ட் ஏர்லி ட்வெண்ட்டீஸில் இருக்கும், வேர் யூ ஹேவ் மோர் ஆஃப் ஆயில் செக்ரேஷன். உங்கள் ஃபேஸில் அதிக ஆயில் செக்ரேஷன் தெரிகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, ஸோ அதெல்லாம் வந்து கம்ஸ் ஆன் தி ஆயிலி ஸ்கின். அண்ட் த பேசிக் திங் இஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் ஆல்மோஸ்ட் லைக் சே 20% to 30% ஆஃப் த பீப்புள் வில் ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் அதிகமாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் your skin will react to it. So that is what we call as a sensitive skin. So in the types of skin தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கணும். எல்லாருக்கும் இருக்கிற மேஜர் டவுட் எந்த ஏஜிலேருந்து நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஆரம்பிக்கணுன்றது தான். ஒன்ஸ் யுவர் 16 அபவ் ஆர் 18 அபவ் வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் இந்த பிம்பிள்ஸ் வர்றது ஆர் ஸ்கின்னோடைய டெக்ஸ்சர் மாறும்போது, ஸோ அடலசன்ஸில் கண்டிப்பாக அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். ஸோ எப்போ அது மாற ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கின் ரொட்டீன்றது ஃபர்ஸ்ட் வாஷிங் யுவர் ஃபேஸ் வித் ஒரு நல்ல கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணுறது. கிளென்சர்ன்றது ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி. ஸோ அது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டதுன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ மாய்ஸ்சரைசர் ஆர் டோனர், அகெயின் ட்ரை ஸ்கின் ஆர் ஆயிலி ஸ்கின், அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து எஸ்பெஷலி ஹில்லிஸ் ஏரியாஸ்லாம் போகும்போது கோல்டாக இருக்கும், பட் உங்களோட அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அங்கே அதிகம். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு ஹில்லி ஏரியாக்கெல்லாம் போகும்போது ரெகுலர் சன்ஸ்க்ரீன் யூசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஸ்கின் ரொட்டீன் பற்றி பார்க்கணுன்னா, ஸ்கின் ரொட்டீன் இஸ் நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின்னை டெய்லி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுதான் தட் இஸ் கோயிங் டு பி யோர் ரொட்டீன். ஸோ வென் யூ கோயிங் டு ஹாவ் அ ட்ரை ஸ்கின் அப்படி இருக்கும்போது மாய்ஸ்சரைசிங் வந்து பிகம்ஸ் யுவர் டெய்லி ரொட்டீன். ஸோ அப்போது நீங்கள் நார்மல் ப்ராடக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசர் ஆன் யுவர் ஸ்கின். And in case it's going to be dry, அது எவ்வளோ தடவை நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. வென் யூ கோயின் ஃபார் அ ஆயிலி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ யூஸ் அ டோனர். ஸோ டோனர்ன்றது உங்களோட ஆயில் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். வென் யூ கோயின் ஃபார் அன் ஒரு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னும் இருக்கும் ஆயிலி ஸ்கின்னும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆயிலி ஸ்கின் இருக்க இடத்துல மட்டும் யூஸ் அ ரெகுலர் டோனர், அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிற இடத்துல யூ கேன் யூஸ் அ மைல்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு யூ கேன் யூஸ் அ வெரி மைல்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும், அண்ட் விச் டசன்ட் ஹாவ் பர்ஃப்யூம் இன் இட், விச் டசன்ட் ஹாவ் எனி கலரிங் ஆடட் டு இட். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்ட் மாய்ஸ்சரைசர் பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். எல்லாருக்கும் இருக்க டவுட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பற்றி.
ஸோ சன்ஸ்க்ரீன்னா என்ன? உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சன்ஸ்க்ரீன்றது நிறைய எஸ்பிஎஃப்ஸில் வரும். ஸோ எஸ்பிஎஃப்ன்றது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், ஸோ அதுக்கான ஒரு அளவுகோல் தான் இந்த எஸ்பிஎஃப். ஸோ அதை வச்சு நீங்கள் நார்மலாக சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து அரவுண்ட் எஸ்பிஎஃப் 30 to 50 வந்து வில் பி குட் எனஃப். ஸோ அதே வந்து உங்களுக்கு கரெக்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரெகுலராக பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன் அட்லீஸ்ட் ஒரு 15 minutes முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்டர் நித்யா பேசினதை கேட்டிங்களா? சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம பண்ண போகிறது ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம புத்தர் அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போன ஒரு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். புத்தர் வந்து ஆனாபானாசதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீதிங்கை வந்து சொல்லி கொடுத்துட்டு போனார். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம மூச்சு எடுக்கிறப்போ அதை ஒரு மெடிடேஷனாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே. மூச்சு உள்ளே எடுக்கிறப்போ நான் வந்து ஐ எம் அட் பீஸ் அப்படின்னா நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், ஒவ்வொரு தடவையும் நான் அழகாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உள்ளே நீங்கள் மூச்சை இழுக்கிறப்போ உங்கள் உடம்பில் வந்து நல்ல எண்ணங்கள், மனசில் வந்து நல்ல எண்ணங்களை நிரப்புங்க. ஓகே, மூச்சு வெளியே எடுக்கிறப்போ நல்ல அஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளியே எடுக்கிறப்போ நான் இன்னைக்கு இவங்க மேலே கோபமாக இருக்கிறேன், அவங்கள ஃபர்கிவ் பண்ணுறேன், நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற இந்த நோய் வந்து மூக்கு வழியாக வெளியே போயிருச்சு. அந்த மாதிரி வெளியிலேருந்து வேண்டாத விஷயம், வீட்டிலேருந்து குப்பையை தூக்கி போடுவோமே அந்த மாதிரி தூக்கி போடுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. பெரியவங்க வந்து உங்களால் கீழே உட்கார முடியாது ஜெயா, நீ என்ன கீழே உட்கார சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கவலையே படாதீங்க. மூச்சு நம்ம நின்னாலும் விடலாம், படுத்தாலும் விடலாம், உட்காந்தாலும் விடலாம். கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, ஆனால் மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூச்சை வந்து 5 count எடுக்கிறோம், உள்ளே இழுத்துட்டு 5 count வெளியே விடுறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. மூச்சு பிடிச்சிட்டிங்களா? மெதுவாக விடுங்க. 1, 2, 3, 4, and 5. திரும்ப செகண்ட் கவுண்ட் மெதுவாக இழுங்க. 1, 2, 3, 4, 5. மூச்சை விடுங்க. 1, 2, 3, 4, 5. செகண்ட் எக்ஸசைஸ் போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே இழுத்துட்டு 5 count வச்சுட்டு இருந்துட்டு 5 count வெளியே விடுறோம். செய்யலாமா? ஸோ கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூச்சை கவனிங்க. உங்கள் மூச்சு எவ்வளோ அழகாக உங்கள் மூக்கு வழியாக நோஸில் அப்படியே போய் உங்கள் உடம்புல ட்ராவல் ஆகிறது அப்படியே ஃபீல் பண்ணுங்களேன். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் அது. ஸோ அந்த உயிர் கொடுக்கும் மூச்சு நல்லா இழுங்க. 1, 2, 3, 4, 5. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, and 5. செகண்ட் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நல்லா மூச்சு இழுங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, பார்க்கலாம் உயிர் மூச்சு. 1, 2, 3, 4, 5. இப்போ நிம்மதியாக ரிலீஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஃபீட்பேக் என்ன கிடச்சிருக்கு இந்த எக்ஸசைஸில் அப்படின்னா, மூச்சு வந்து உங்கள் பிரெயின் லைக் வென் இட் ஹிட்ஸ் யூ அப்படின் அந்த ஃபோர்ஸாக நம்ம செய்கிறப்போ பஃப்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, சைனஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹெட்ஏக்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அகெயின் கம்ஃபர்டபுள் பொசிஷன், லைக் எனக்கு எல்லா இன்பங்களும் வாழ்வு கொடுக்கறது வேணும் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன். வேண்டாத விஷயங்க என்னை விட்டு விலகட்டும். ஸோ அஃபர்மேஷன் அகெயின், நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்துகிட்டு வேண்டாதவங்க என்னை விட்டு வெளியே போகட்டும். ஆல் பாசிட்டிவிட்டி, ஆல் நெகட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். உள்ளே நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே பாசிட்டிவ் பீப்புளாக அட்ராக்ட் பண்ண முடியும்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கேன். So let's all stay positive, fill ourselves with lot of positivity. So third exercise, positivity.
blow it out 6. So, 1, 2, 3, 4, 5, 6. Blow it out with vengeance. 6 counts. So, taken 1, 2, 3, 4, 5, 6. And out, vandaa the vishayangal. 1, 2, 3, 4, 5, 6. Third count. 1, 2, 3, 4, 5, 6. And blow it out with vengeance. Vandaa enakku idu. 2, 3, 4, 5, and 6. So, 6 sets. Mellama, ipo eyes open pannunga. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? தலை சுத்துற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக பண்ணீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். அண்ட் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க, உடம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கின் என்ன வாழ்வே நல்லா இருக்குங்க. ஆன் தட் நோட், ஐல் சி ஆல் டுமாரோ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.